Hi, this is Divakar Karupaya. Potential energy of two point charges in an electric field. Let V1 and V2 be the electric potentials of electric field E. At a point Q1 and Q2 are located, then the potential energy of two point charges in the electric field E is U is equal to potential energy due to the interaction between the charge Q1 and electric field E. Then potential energy due to the interaction between the charge Q2 and electric field E. Potential energy due to the interaction between the charge Q1 and Q2. Potential energy of a single charge சொல்றதுக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணோம் ஒரே ஒரு சார்ஜோட அதாவது ஒர்க் டன் மட்டும் கண்டுபிடிச்சோம் ஒர்க் டன் ஸ்டோர்டு ஆகிறது தான் என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம் அது U இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூ டைம்ஸ் வி ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் இங்கே அங்கே ஒரே ஒரு சார்ஜ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்துச்சு இங்கே ரெண்டு சார்ஜ் வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது அப்போ டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அது உணரக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து Q1 மேலேயும் Q2 மேலேயும் கண்டிப்பாக அதனுடைய டாமினேஷன் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் Q1க்கும் Q2க்கும் இடையில ஒரு தேர் இஸ் இன்ட்ராக்ஷன் அதையும் நம்ம இங்கே இன்கார்பரேட் பண்ணணும் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நார்மலாக ஒர்க் டன் சொன்னோம்னா ஒர்க் டன் தான் இஸ் ஸ்டோர்ட் ஃபார்ம்ங்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டைம்ஸ் பொட்டன்ஷியல் அகெயின் இது Q1 V1 அடுத்து ஃபார் Q2 V2 தென் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் Q1 அண்ட் Q2 அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா 1/4πε0 ஏன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இன்டு சார்ஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் இங்கே ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுனால Q1 Q2 டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டுனால Q1 மேலே வர ஒர்க் டன் என்ன அதே மாதிரி Q2 மேலே வர்ற ஒர்க் டன் என்ன அது தேர்ட் ஒன் இஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சார்ஜ் Q1 அண்ட் Q2 இது மூணையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் இதுதான் இதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் தேங்க்யூ